ஐயா உண்டு, எல்லாமல்ல ஐயாவுடைய திருவருளாலே. நாம் மிக 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 கவனமாக விழிப்பாக கருத்தாக இருக்கக்கூடிய காலம் இது. காரணம், வழிபாட்டுக்குள்ளே நிறைய ஒரு போலித்தனமான நபர்கள் உருவாகி இருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு தக்கவாறு ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்து விட்டு இதுதான் அகிலத்திரட்டு அம்மானை என்று சாதிக்க நினைக்கிறாங்க. அது ஒரு நாள் நடக்காது. சத்தியம் தர்மம் என்றைக்கும் தோற்காது. சத்தியம் என்றால் என்ன? ஐயா சொன்ன அகில அறம், அகிலத்திரட்டு அம்மானை, அது மட்டும்தான் அகிலத்திரட்டு அம்மானை. வேற மற்றவங்க எழுதி வைத்திருக்கிறதெல்லாம் புஸ்தகம், அவங்கவங்க விருப்பத்துக்கு எழுதினது புஸ்தகம். இப்போ ராமாயணம் ராமருடைய அருளால் எழுதப்பட்டது, மகாபாரதம் கண்ணனுடைய அருளால் எழுதப்பட்டது. இது போல அகிலத்திரட்டு அம்மானை ஐயா வைகுண்டருடைய அருளால் 1016 தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆண்டான ஆண்டு 1016 கார்த்திகை மாதம் 27 வெள்ளிக்கிழமை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவந்த 1010 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா 6 தவத்தில், 5 தவத்திலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 கலிதீசனுடைய சோதனை முடித்து 6 தவம் நிறைவேறிய பிறகுதான் அகிலத்திரட்டு அம்மானே எழுதப்படுகிறது. இதுதான் முதல் சத்தியமே. இப்போ அந்த நான் முதல்ல சொல்லியிருந்தேன், காப்பு வந்து சரியில்லைன்னு. ஐயா நம்ம அகிலத்திரட்டிலே ஐயா வந்து இன்னைக்கு சாமி தோப்பிலே 7 வாசிக்கிறாங்க. அந்த 7 தான் 100 சத்தியம். வேற யார் 7 போட்டிருந்தாலும் அது 7 இல்லை, அது வெறும் புஸ்தகம். அகிலத்திரட்டு அம்மானைங்கிறது ஐயாவுடைய ஓலைச்சுவடியில், ஆதி ஓலைச்சுவடியிலே ஐயா சொல்ல, நான் உரைக்க நீ எழுதி நாடு 14 அறிய வாசித்து கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசி இந்த பூரணம் கிடைக்கும். நீங்கள் 7 வாசிக்கிற அன்பர்கள் எடுத்து இந்த ஆர்டி சிவகுமார் ஐயா அவர்கள் போட்டிருக்கிற 7 எடுத்து நீங்கள் படிக்க முடியுமான்னு பாருங்கள். அது அது அவ்வளவும் தவம் ஒவ்வொரு வரிக்கும். அது முதல் நிலையே. இப்போ நம்ம அகிலத்திற்குல ஏரணி மாயோன் இமுலகில் தபசு பண்ணி காரணம் போல் செய்த கதி கட்டுருங்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில். அடுத்த பாருங்க, பாண்டவர் தமங்காய் தோன்றி பகைதனை முடிந்து மாயோன் வீண்டிய கலியன் வந்த விஜனத்தால் கையிலேயே சான்றவர் தமங்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுத்தேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவ சங்காரா தமிய எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவமறு நுண்ணகமே வைத்து எங்களை ஆள்கொள்ளுவாய். சிவ 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 அரகரா அரகரா அலையிலே துயிலாதிவராகவா ஆயிரண்டாமாண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பற்றி திருச்சம்பதிதனில் முலையிலே மகர பாலை உமிழ்ந்து பின் உற்றத ஜனமீதியிலிருந்துதான் உலகினில் சோதனை பார்த்தவர் வைந்தரின்
உவமை சொல்ல யுக தர்மம் ஆகுமே. திருமொழி சீதையாழ்கு ஜெகதலோம் புகழையங்கோம் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து. திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றா. இது ஐயா நாராயணர் நமக்கு தந்த அகில திரட்டு அம்மானையில் இருக்கக்கூடிய காப்பு. இதில் ஏதாவது உங்களுக்கு தவறாக தெரியுதா? இதை நீங்கள் படிங்க. நான் இன்னும் அதை முழுமையாக படிச்சிருக்கிறேன். இதை நீங்கள் படிங்க. இதை குற்றம்னு சொல்கிறாரு ஆர்டி சிவகுமார். முடியுமா? முடியுமான்னு கேட்குறேன். எவ்வளவு அதில் கொண்டு அந்த காப்புலையே தப்பு, நிறைய தப்பு. வானவர் தேவர் அந்த 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 சொல்லு ஆடலே தவறாக போயிட்டு. ஐயா நேரிட்டு நாவினு சொல்லி பாண்டவர் அதில் வானவர் தேவர் சாஸ்திரிகள் அப்படி வச்சுருக்காங்க. அடுத்தது பாலுங்கிறது முலையில் குடிக்கிறதா மூலையில் குடிக்கிறதா, இந்த அடிப்படை அறிவு வேண்டாமா? அவங்க ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, அதுக்கு வியாக்கியானம் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு எப்படியும் பண்ணலாங்க. இப்போ விஞ்ஞானிகளை கேட்டிங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகளை கேட்டிங்கன்னா அவங்களும் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்காக கடவுள் இல்லைன்னு போக முடியுமா? வியாக்கியானம் அதுக்கு அவங்க நிறைய விளக்கங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. யாரோ எழுதின ஒரு பித்தலாட்ட புஸ்தகத்துக்கு அகில திரட்டுங்க உண்மை சத்தியத்தை மறைத்து பொய்யான விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. முலையிலேங்கிறது திருஞான சம்பந்தருக்கு அன்னை உமையவள் முலையிலே பொன்மகர பாலை உமிழ்ந்தாள், அது சிவபுராணம் சொல்லுது. அதை நம்புறவங்க மகாலட்சுமி ஐயா வைகுண்டருக்கு முலையிலே பொன்மகர பாலை உமிழ்ந்த அதான உங்க பால் எங்க இருக்கும்? மூலையிலையா இருக்கும்? மூலையில தான் பால் இருக்கும். இதுதான் பச்சையா சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி அறிவியலிகளுக்கு அறிவு வர வேண்டும். இந்த மாதிரி அகில திரட்டனுடைய வேளாண்டி வாத்தியார் திருத்த எப்படி திருத்த முடியும் சொல்லுங்க. இன்றைக்கு 200 ஆண்டுகள், 192 ஆண்டுகள் ஐயாவுடைய அவதாரம். இந்த அகில திரட்டை நம்ம இவ்வளோ காலம் படிச்சிருக்கிறோம், ஆனாலும் நம்மளால் இதில் ஒரு வரியை மாற்றவோ குறைக்கவோ திருத்தவோ முடியலை. அன்றைக்கு இந்த அகில திரட்டை அப்போ தான் பார்த்துருப்பாங்க. அவங்க எப்படி இதை கையாள முடியும்? தொட முடியுமா? தொட முடியுமா? எவ்வளவு பொய்ய அப்படியே சொல்கிறாங்க, திருத்தி இருக்காங்க. இல்லை அவர் தான் அகிலத்தில் அவருடைய அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, இந்த மொழியை தூசணித்த இடும்பர் படும் பாடதை கேளு, கந்த உலக கனி பிடித்து கண்ணு முருகி காலணும் எந்த இடம் அலைந்தாலும் என்னானே தப்பாது. இப்போ இவர் ஐயாவுடைய அகிலத்திரட்டு அம்மானையை தூசணிக்கிறார். அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்து கொண்டு பதினுடைய பதிப்பை தவிர வேற யார் எழுதினாலும் சரி, அது புஸ்தகம், அது ஹரிசுந்தரமணி எழுதினாலும் சரி, தங்கமோகன் அவர்கள் எழுதினாலும் சரி, இல்லை ஐயாவுடைய திருக்குடும்பம் யார் எழுதினாலும் அது புஸ்தகம். அகில திரட்டு அம்மானைங்கிறது ஐயாவுடைய திருவருளால் இல்லையா, நானுரைக்க நீ எழுதி நாடு 14 அறிய வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணம் கிடைக்கும். அதுதான் அகில திரட்டு. அதில் அவ்வளோ அந்த நம்ம அகில திரட்டில் வந்து 400 பக்கங்கள் இருக்கிறது. அவர் 600 அதிகமான பக்கங்களை அவங்களுக்கு தோணியது போல எழுதி வைத்து விட்டு இதுதான் உண்மைன்னு வாதிடுறாங்க பாருங்க. தப்பு தப்பா அவ்வளவும் திருத்தம், அவ்வளவு அவ்வளவும் அவங்க தப்பு தப்பா எழுதி வச்சுக்கிட்டு உண்மையான சத்தியமான கடவுளால் அருளப்பட்ட இந்த ஆகமத்தை திருத்தப்பட்டது இது தவறுன்னு சொல்றாங்கன்னா இதை விட மகா பாவம், இதை விட மோசம் வேற எங்க இருக்கு நினைச்சு பாருங்க. அப்போ இந்த வழிபாட்டினுடைய அடிப்படையை இந்த வழிபாடை இல்லாமல் செய்யணும், சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு எங்கிட்ட ஒரு ஆள் வந்தா 30 மணி நேரத்தில் அவரை நம் முழு பக்தன் ஆக்கிடுவேன். அன்பானவரே கேட்டுக்கொள்ளுங்க, நான் இப்ப 30 ஆண்டுகள் ஏடு வாசிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா, என்னுடைய இந்த ஆண்டுகளிலே நான் குறைந்தபட்சம் 1000 பேரையாவது அசைவ உணவிலிருந்து சைவ நிலைக்கு மாற்றியிருப்பேன். இன்னைக்கு எங்கள் ஊரில்
எத்தனையோ தாண்டல்கள் சாமியார்கள் ஐயாவுடைய திருவடி சேர்ந்தால் அவர்களுக்கு மரண சமாதி நடத்தக்கூடிய ஆத்மசாந்தி நடத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அடியனுக்கு ஐயா தந்திருக்காங்க. குறைஞ்சபட்ச நூற்றுக்கணக்கான திருமணங்களை ஐயா அடியனுடைய கைகளால் நடத்தி வைத்திருக்கிறாங்க. பெரிய பதவியில் இருக்கிறதுலேருந்து சாதாரண தொழிலாளி வரைக்கும் உள்ள திருமணங்களை ஐயா அடியனுடைய திருக்கரங்களால் நடத்தியிருக்காங்கன்னா ஐயாவுடைய கிருபை இல்லாமலா, ஐயாவுடைய அருள் இல்லாமலா? அவர் சொல்கிறாரு இவங்க எல்லாம் யாரையுமே ஒன்று மாற்ற முடியாதுன்னு. ஐயாவுடைய உத்தரவு இல்லாமல் ஐயாவுடைய திருமணங்களை நடத்த முடியுமா? இல்லை எத்தனையோ தாங்கள் பணிவிடை சாமியார்கள் வைகுண்ட பதவி, அதுலேயும் பாலப்பள்ளம் சாமியார்ங்கிறது மிக உயர்ந்த உன்னதமான சாமியார், அவர்களுக்கெல்லாம் நாம் சமாதி நடத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வைகுண்ட பரம்பொருளின் அருள் இல்லாமல் நடத்த முடியுமா? எத்தனையோ வீடுகளுக்கு கிரகப்பிரவேசம், அதாவது வீடுகள் பால் காய்க்கிறது, எத்தனை காரியங்கள் ஐயா நடத்தியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரம், மகாராஷ்டிராவில் மட்டும் 22-23 ஆண்டுகளாக அகில திரட்டு அம்மானியை பற்றி படித்து அதனுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேரளா நாட்டிலும் அதுபோல தான். நம்ம தமிழ்நாட்டில் போகாத ஊர் இல்லை, செல்லாத இடம் இல்லை, ஐயாவுடைய திருப்புகளை பாடாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு சென்று நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம். சென்னையிலே அத்தனை தாங்கர்களுக்கும் சென்று ஐயாவுடைய அகில திரட்டை படித்திருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே மாற்றம் இல்லையா, ஏற்றம் இல்லையா, திருத்தம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாரையாவது அப்படி மாற்றியிருப்பீங்களா? இல்லை யாரையாவது ஒரு இல்லை இதெல்லாம் கேட்குறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் சைவமாக இருக்கிறீங்களா? உங்கள் மனைவி மக்களெல்லாம் உங்களை போல் ஐயா வழியில் ஒருமித்து இருக்கிறாங்களா? இதை நீங்கள் சொல்லுங்கள். நான் இது ஒரு சாதாரண கேள்வி வைக்கிறேன், உங்கள் குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து அரை மணி நேரத்தில் பக்தன் ஆக்கிடுவேன். இந்த தப்பு தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கிற, பொய் பொய்யாக எழுதி வச்சிருக்கிற அந்த குணசீலனுடைய அப்பா ராஜேந்திரன், அது ஹரிகோபால் எழுதினதல்ல, குணசீலனுடைய தகப்பனார் ராஜேந்திரன், திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எழுதி வச்ச அகில திரட்டில் புஸ்தகம்தான். நீங்கள் எழுதி வைத்த 622 பக்கங்கள் கொண்ட அந்த புஸ்தகம் உண்மையான அகில திரட்டு அம்மானை நான் என்ன படித்தேன் பாருங்கள், காப்பு அதிலே இருக்கிறேன் பாருங்கள். ஐயா சொல்லுவாங்க, அலைவாய்க்கரையினிலே தலைமையிலே கையை வைத்து அம்மை அழுததை என்ன செய்வேன் சிவனே, ஐயா அது பொய்யா? அதுபோல 2008 முன்னே அன்னை எனவே நீ இருந்தாயின்னு ஐயா இந்த உண்மையான அகிலத்தில் சொல்றாரு. அவர் அந்த போலித்தனமான புஸ்தகத்துல அன்னை எனவே நீ வளர்த்தாய், அது எப்படி 2008 முன்னே அன்னை எனவே நீ வளர்த்தாய்? அதுலேயே தப்பு, அதுலேயே தப்பு. அதே போல பதமோ பதமோ, நான் இது ஒரு சில தான் பார்த்தேன், அதில் இந்த மாதிரி பொய்யான புஸ்தகங்களை பார்க்கறதே கிடையாது. இப்போ பதமோ பதமோ என்றால் அது உன்னுடைய உள்ளம் பக்குவமடையட்டும், அதுக்கு பதமே பதம், எல்லாமே வரிகளுக்கு வரி பிழை, வரிகளுக்கு வரி பொருள் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், எல்லா குற்றங்களையும் எழுதி வைத்து விட்டு இதுதான் உண்மை என்று பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய சங்கடமாக இருக்கிறது. அதில் ஒரு ஆள் கேள்வி கேட்கறது போல ஒரு நடுநிலையாளர் எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி பதில் சொல்லணும், அதே தெரியலை. அதாவது பதில் சொல்கிறவங்களுக்கு ஒத்து உதவக்கூடாது. அவங்கள்ட்ட நாம் நடுநிலையாளராக இருந்து இப்போ ரெண்டு பேருடைய கருத்து பரிமாற்றம் இருக்குன்னா அவருடைய கருத்தையும் சொல்லணும், என்னுடைய கருத்தையும் சொல்லணும். அப்போ நடுநிலையாளர் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களே, அதுக்கு நீங்கள் அப்படியே கேட்கணும். இப்போ அவர் சொல்கிறது ஆமையா உண்டையா இதெல்லாம் அல்ல, இதெல்லாம் ஒரு அகில திரட்டுக்கு இல்லை, எந்த ஒரு நிருபராக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு ஊடக வேளராக இருக்கட்டும், அந்த கேள்வி கேட்குற பொழுது நடுநிலையோடு கேட்கணும். கேட்குற பொழுதுதான் அவர்கள் அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு அவர்கள் தங்களை திருத்த முடியும். அதனால் தீர்க்கத்தனமாக சொல்கிற அன்பர்களே, ஐயா வழியில் பொய் சுருவங்கள் உருவாகிவிட்டது. ஐயா சொல்லுவ நந்தன் நான் என்பான், நாரணங்கோன் ராமன் என்பான், இந்த சுவாமிகளுக்கு முன்னுதித்து வந்தேன் என்பான், இப்படியெல்லாம் பொய் சுருவங்கள் வந்து விட்டது. ரொம்ப கவனமாக இருங்க, நான் ஒரு வரி சொல்லியிருந்தேன் பாருங்கள், எல்லாரும் நாராயணம் என்று. இது நான் மட்டும் சொல்லலை, ஐயா சொல்வாய், நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வும் ஒன்று, நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வும் இரண்டுன்னு இவர் சொல்ல வர்றாரா இல்லையா? ஐயா சொல்கிறார் நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வும் ஒன்று. அதுபோல ஏழலோக தேவர்களை இப்போ அவங்க என்ன பதவி இருக்குது, சிவலோக பதவி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஐயா அந்த பதவியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அகில திட்டம் நல்லா படியுங்க, இனி ஒருவர் இறந்தால் சிவலோகத்துக்கு போக முடியாது,
பரலோகத்துக்கு போக முடியாது, யமலோகம் ஒரு லோகமும் கிடையாது. ஒரே ஒரு நான் அதில் முதலே சொல்லியிருந்தேன், ரெண்டே வாய்ப்பு, ஒன்று தர்மீக வாழ்க்கை, இல்லைன்னா நரகம். இது ரெண்டும்தான் இருக்குது, ரெண்டு பதவி தான் இருக்குது. நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்களா, இல்லை தர்மீக வாழ்வு என்கிற கடவுளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இப்போ நம்மளும் நாராயணரும் வேற இல்லைன்னு எப்போ உணர்றதுன்னா, நீங்கள் ஐயாவை வணங்கி வணங்கி வரும் பொழுது, இப்போ ஒரு குட்டை, ஒரு ஒரு குட்டைன்னா ஒரு சின்ன குளம், அது நினைக்கிறது ஐயோ இந்த கடலுக்கு எவ்வளோ பெருமை, இந்த நதிக்கு எவ்வளோ பெருமை, நாம் இந்த குட்டையாக இருந்து அழுக்காக போய் இப்படி ஆடு மாடு குளிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமேன்னு அது வருத்தப்பட்டது. ஒரு தடவை கடுமையான மழை பொழிந்தது, குட்டை உடைந்தது, நதியோடு கலந்தது, நதியோடு சென்ற குட்டை தண்ணீர் கடலோடு போய் சங்கமித்தது. கடலோடு சங்கமித்த உடனே அந்த குட்டை தண்ணீர் நினைக்கிறது, ஐயோ நமக்கு எவ்வளோ சிறப்பு, எவ்வளோ பெருமை அப்படின்னு அது நினைக்கிறது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டது, இந்த பெருமையெல்லாம் நமக்குரியதல்ல, அது சமுத்திரத்துக்குரியது, இந்த மகா பெரிய சமுத்திரத்துக்குரியதுதான் பெருமை என்று அது உணர்ந்து கொண்டது. இதுபோல உலகத்தில் இப்போ நாம் எல்லாருமே இது நான் செய்தேன், அது என்னால் நடந்தது, இது அதை அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் குட்டை தண்ணீர். நம்ம வந்து அஞ்ஞானம் அறியாமை எல்லா சிறப்பும் அதான் சரஸ்வதி கிட்ட திருவாசகத்தை சொல்லும் பொழுது ஆட்டுவது நீ, ஆடுவது நீ, சொல்லுவது நீ, சொல்லவை அப்படின்னு அவன் சொன்னான். அதுபோல் மோட்ச உயிர், நரக உயிர், தீ நரக பாவி உயிர், ராச உயிர், எல்லா உயிரும் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் வெளிப்படையாக உடல் தன்மையில் உலகத்தன்மையில் பார்க்குற பொழுது நீங்கள் வேறு, கடவுள் வேறாக இருக்கும். ஆனால் நீங்கள் உயிர்த்தன்மையில் ஆன்மத்தன்மையில் உங்களை பாருங்க, கடவுளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் ஐயா சொன்னார், தன்னை அறிந்தால் தலைவனை அறிவாய். தன்னை அறிகிறதும் இறைவனை அறிவதும் ஒன்று தான். அதனால தான் உச்சி படிப்பில் தானானோம் 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 நானானோம் நானானோம், அது என்னது தத்துவமசி, நீதான் அது இல்லையா. நான் கடவுள் நாராயணனை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. என்னை அறியாமல் ஏது வகை உலகில் இல்லை. நாம் அறியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நிறை அப்படின்னா, நாம் மனிதன் கிடையாது, இது மிருகம் கிடையாது, இது பஞ்சபூதம் கிடையாது, எல்லாமே நாராயணன்தான். அவர் ஒன்றானவன், உருவில் ரெண்டானவன், எழுத்தில் மூன்றானவன், வேதத்தில் நான்கானவன், பஞ்சாட்சரத்தில் அஞ்சானவன், சுவையில் ஆறானவன், ராகத்தில் ஏழானவன், அட்டத்திக்கில் எட்டானவன், நவக்கிரகங்களில் ஒன்பதானவன், அவதாரத்தில் பத்தானவன். அவதான் இந்த மாதிரி பர்ணமைச்சிருக்கிறார் இல்லையா. கடவுள் உலகத்தை படைத்தார், மீண்டும் உலகம் கடவுளாக மாறி, அதுதான் தர்மீக வாழ்க்கை. புரிகிறதா இல்லையா, தெளிகிறதா இல்லையா? அதாவது கடவுள் உலகை படைத்தார், ஏரணி மாயோன் அவர் சொன்னார். ஏரணி மாயோனுக்கு விளக்கம், ஏரணி மாயோன் என்ன, என்ன ஏரணி மாயோன் என்றால் என்ன, ஏரணி என்றால் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து, பஞ்சபூதங்களை படைத்து, வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், காற்றை படைத்தார், அக்னியை படைத்தார், அனைத்தையும் படைத்து அதிலே நீக்க மரம் நிறைந்து கொண்டு அதை கடந்து நிற்கிறவருடைய பேர் தான் ஏரணி மாயம். எல்லாம் படைத்தார் ஆனால் எதிலுமே சிக்காமல் கடந்த பொருள் பகவதுள்ள கடந்த பொருள் காணும். என்ன மாயையை கடந்த, நம்ம எல்லாரும் மாயையில் இருக்கிறோம். நம்ம மாயையில் இருக்கிறனால அந்த ஏரணி மாயோன்னு நம்மளால் அறிய முடியலை. ஏரணி மாயோன் வேற, நம்ம வேற கிடையாது. அவர் தான் இந்த உலகமாகவும் பஞ்சபூதங்களாகவும் எறும்பு முதல் யானை வரை பேதா பேதமற்று இருப்பவராக இருக்கிறது நாராயணமே. இதை நாம் உணர்கிற பொழுது நான் சொன்ன பாருங்க, எல்லா புகழும் எல்லா பெருமையும் சமுத்திரத்துக்குன்னு சொன்னது போல, இந்த உலகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஐயாவை அறிய அறிய நாம்ங்கிறது இல்லை, இறைவன் மட்டுமே நம்ம மீதியாக இருக்கிறார். இதை வந்து அழகாக ஓசோ சொல்வார், 100% உங்களை இழக்காமல் இருந்தால் நீங்கள் இறைவனாக ஆக முடியாது. இப்போ நாராயணத்தை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் நாராயணமாக வேண்டும், ஐயாவை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் ஐயாவாக ஆக வேண்டும். எந்த காலகட்டத்திலும் சரி, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, நீங்கள் ஐயாவை போல் ஆகாமல் நீங்கள் ஐயாவை அடைய முடியாது, அறிய முடியாது. ஐயா உண்டு அன்பு உனக்கு, ஐயா உண்டு.